புதினாவை நம்ம துவையலாக செஞ்சு சாப்பிட்ருப்போம், இல்லை புதினா ரைஸாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். புதினா குழம்பா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி ராஜலட்சுமி அம்மா நமக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு புதினா குழம்பு செஞ்சு காமிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? தேவையான பொருட்கள் முதல்ல புதினா, புதினா குழம்பு தான் செய்யப்போம். புதினா, புளி, தேவையான அளவு உப்பு, காந்த மிளகாய், ஓகே, தாளிக்க கடுகு, சீரகம், உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, இவை அனைத்தையும் முதல்ல தாளிக்கணும். எண்ணெய் வச்சு தாளிக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த இப்போ வாணலி காஞ்சிருச்சு, எண்ணெய் விடலாம். காஞ்ச காஞ்ச மிளகாய் வறுத்து தாளிக்கலாம். தேவைக்கேற்ற காரமா இல்லை? இல்லை, பொடி தான் போடுவோம். இது ஒரு வாசனைக்கு, வாசனைக்காக. ஆமாம். இப்போ கடுகு போடலாம். ஆ, சொல்லுங்கள். கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு சீரகம் போடணும். சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அடுத்தது கொஞ்சமாக துவரம்பருப்பு, ஏன்னா இந்த குழம்பில் வந்து துவரம்பருப்பு இருக்காது, அதனால் டேஸ்ட்டுக்கு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வாசனைக்கு உளுந்தம் பருப்பு. ஓகே. கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும். இப்போ அடுப்பு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை அரைச்சி அதில் வதக்கணும், அதுக்காக. ஓகே. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஓ, இந்த சூட்லேயே வந்து அப்படியே வதங்கிடும் அது. ஆமாம். ஓ, ஆஃப் பண்ண வச்சு இதில். ஆமாம். ஃபைன். ஆக்சுவலி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க வதக்கிறத. அதே சூட்டில் அப்படியே பொன்னேரமாக ஆகிடும் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், புதினா அரைச்சாச்சு. தண்ணி ஆனால் நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணலன்னு. ஆமாம். விழுத புளி கரைச்சி விட போகிறோம், அதனால் இந்த புதினா விழுத இந்த எண்ணெயில் போடணும். சூப்பர். ஓகே. ஸோ கண்டிப்பாக நம்ம உணவு செய்யும் போது ரொம்ப புதினா நல்ல வாசனை வரட்டும். ரைட். சரி, அதுக்குள்ளே நம்ம இங்கே புளி கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். புளியை நல்லா கல்லுப்பு தேவையான அளவு, அந்த நம்ம குழம்புக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த கல்லுப்பு அந்த புளியிலேயே போட்டு கரைச்சோன்னே புளி அழகாக பேஸ்ட் நல்லா புளியில் இருக்கிற புளிப்பு தன்மை எல்லாம் இறங்கும். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, குக்கரில் பருப்பு அதெல்லாம் வைக்கும்போது புளியில் கொஞ்சம் தண்ணி வச்சு புளியை அதுக்குள்ளே வச்சுட்டோன்னே ஈஸியாக கரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒன்லி நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இல்லாமல் காரத்துக்கு? காரத்துக்கு பொடி போட போகிறோம். நான் வீட்டில் பொடி, இன்ஸ்டன்ட் பொடி. இன்ஸ்டன்ட் பொடி நான் வீட்டில் தயார் செய்து. ஆனால் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் நம்ம சும்மா தாளிக்கிறதுக்கு. காஞ்ச மிளகாயில் அந்த பொடி தான் காரம். காஞ்ச மிளகாய் ஒரு, ஓ, அதில் பெப்பரும் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள். நான் அதில் காஞ்ச மிளகாய், தனியா, கடலை பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு. ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. எவ்வளோ துறைகளில் அவங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கேட்கும் போது பிரமிப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துட்டு வீட்லேயும் சமையல் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை செய்கிறவங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோவும் பார்க்கணும். ஆமாம். வெளியிலையும் போகணும், ஆக்சுவலி ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்றது. அதனால தான் நான் கேட்டேன் என்னென்ன துறைகளில் நீங்கள் வந்து. கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணினேன். சூப்பர். அப்புறம் அரசு தேர்வுகள் துறைன்னு அந்த துறையில் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் போக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ அதுலேயும் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை, கடைசியாக தோட்டக்கலைன்னு ஒரு துறையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஓகே. அது வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலையில் இருக்கிற இதெல்லாம் பண்ணுற துறை அது, தோட்டக்கலை துறைன்னு. இப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லுவாங்க தோட்டக்கலை துறை. கண்டிப்பாக தோட்டி வீடு, தோட்டம், இந்த மாதிரி. அது மாதிரி இருக்குள்ளது. கரெக்ட், அதே தான். குழம்பு கொதிச்சிருச்சு, வாசனை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு. கம்ம கம்மன்னு ஒரு பக்கம் பேசினாலும் அந்த வாசனை அப்படியே அடிக்குது. குழம்பு கொதிச்சு முடிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் வந்துச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமாம், ஃபுட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம புதினா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே, நம்ம புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆஹா, என்ன ருசி அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ருசியை செஞ்சு கொடுத்துருக்காங்க புதினா குழம்பு ராஜலட்சுமி அம்மா. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஷ்ஷு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
பண்ணுவேன்.